ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்குலேருந்து என்ன பாணி. ஸோ இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து உண்மையிலுமே ஒரு சுவாரஸ்யமான செய்தி. அகத்தியர் 12,000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருக்கக்கூடிய முதற்காண்டத்திலிருந்து பார்க்கக்கூடிய செய்தி தான் இது. வீடியோடைய கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கி கிடைச்ச ஒரு தெளிவு வந்து உங்களுக்கும் போய் சேரும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ பார்ப்போம் சரிங்களா. ஸோ அகத்தியர் எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, புலத்தையாக நான் உனக்கு வந்து ஒரு அதிசயம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை ஆரம்பிக்கிறாரு. என்னென்னா, நர்மதா நதி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தெற்கே வந்து சித்தர்கள் அதாவது நவநாதர்கள் வந்து நாதாக்கள் வசிக்கக்கூடிய இடம் வந்து இருக்குது. அந்த இடம் வந்து எப்பொழுதும் அவர்கள் வந்து அந்த இடத்துலையே தான் எப்போவுமே இருப்பாங்க. அந்த இடத்திற்கு பெயர் தான் சிங்கள தேசம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த இடத்துல வந்து அழகான தேவதா விருட்சம் அப்படிங்கிற ஒரு விருட்சம் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற வந்து சொல்கிறார். அந்த விருட்சங்கள் போலவே பல கோடிக்கணக்கான விருட்சங்கள் வந்த இடத்துல இருக்கும் அப்படின்னும், தோப்பு இருக்குது, பொய்கை பொய்கைனா வந்து தண்ணி தெப்பக்குளம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொய்கை இருக்குது. அதன் நடுவே வந்து ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபம் வந்து எப்படின்னா ஒரு தனித்த மண்டபம், அந்த பொய்கைக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு தனித்த மண்டபம் இருக்குது. அதற்கு வந்து தேவ மண்டபம் அப்படின்னும் வந்து அதற்கு வந்து சொல்லுவாங்க. அதனுடைய அழகு வந்து அப்படியே ஆர்ப்பரிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு அழகாக வந்து அது இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை யார் கட்டுனா அப்படின்னு கேட்டால், தேவர்களின் தட்சனான தேவதட்சன் விஸ்வகர்மா வந்து அதை கட்டினார். அந்த நீர் நிரம்பிய அந்த இடத்திற்கு நடுவே அந்த ஒரு தனித்த மண்டபத்தை வந்து தேவர்களின் தட்சனான விஸ்வகர்மா வந்து அதை வந்து கட்டினார். எப்படி கட்டினார் அப்படின்னு சொன்னால், தங்க பாலங்கள் கொண்டு அதை வந்து பயங்கரமாக பிரம்மைப்பூட்டும் அளவிற்கு தங்கத்தினுடைய பாலங்கள் கொண்டு பார்க்கறக்கு வந்து அப்படியே கண்ணே பார்த்து அப்படியே பயங்கரமாக அப்படியே மயங்கி அப்படி சொக்கி நின்று போகிற அளவுக்கு நிறைய சிற்ப வேலைபாடுகளோடு பயங்கரம் அவ்வளோ அழகாக வந்து தங்கங்கள் கொண்டே வந்து அந்த இடத்த வந்து அந்த மண்டபத்தை வந்து கட்டி நிறுத்தினார். கைலாயத்தில் வந்து எப்படி சித்தர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குமோ அதற்கு ஒப்பான இடத்த வந்து இங்கேயும் வந்து விஸ்வகர்மா வந்து கட்டி வச்சார். அந்த மண்டபம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு வந்து அகத்தீசனார் சொல்கிறார். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கட்டப்பட்ட அந்த மண்டபத்தில் வந்து சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் வந்து அந்த இடத்துல வந்து அவர்கள் வாழ ஆரம்பித்தாங்க. அந்த மண்டபத்திற்கு வந்து குருபீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயரும் உண்டு. தெய்வங்கள் வசிக்கக்கூடிய இடம் கூட இந்த அளவுக்கு அழகாக இருக்குமா அப்படிங்கிறது வந்து ஒரு சந்தேகம்தான். அந்த அளவுக்கு வந்து அது அவ்வளோ ஒரு அழகான இடம். மனோன்மணி தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மாவே வந்து வசிக்கக்கூடிய இடமான ஒரு உன்னதமான ஒரு இடம் வந்து அந்த ஒரு தங்க மண்டபம் அப்படின்னு வந்து அகத்தீசனார் சொல்கிறாரு. இந்த மண்டபத்தை சுற்றி இருக்கக்கூடிய படிகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு படிகளையும் வந்து மாமுனிவர்களும் சித்தர்களும் வந்து இருந்தாங்க. ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு மாமுனிவர்களும் சித்தர்கள்லாம் இருந்தாங்க. அந்த படிகளினுடைய ஓரங்களில் வந்து ராட்சதர்களும் பூதங்களும் வந்து காவலுக்கு வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தாங்க. அதனுடைய நடுவில் அந்த மண்டபத்தினுடைய நடுவில் வந்து கைலாச ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெடி கைலாச ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து அந்த மண்டபத்தினுடைய நடுவால் இருந்தார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அந்த மண்டபம் வந்து எப்படி இருக்கும் பார்க்கறக்கு அப்படின்னு சொன்னால், இந்த நவரத்தினங்கள்லாம் எப்படி ஜொலிக்குமோ, அந்த நவரத்தினங்கள் ஒரு இடத்துல சேர்ந்தால் எப்படி அந்த இடம் பயங்கரமாக மின்னி ஜொலிக்குமோ அந்த மாதிரி அந்த அந்த இடம் வந்து அந்த மண்டபத்தினுடைய மத்தி இருக்குமா, அப்படி மின்னிட்டு அவ்வளோ அழகாக என்ன சுற்றியுமே தங்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த மின்னக்கூடிய இடத்துல நடுவில் வந்து நவரத்தினங்கள் போட்டு அந்த இடம் மினுமினுமினு அப்படி ஜொலிச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்குமோ அதனுடைய மையப்பகுதி வந்து அந்தளவுக்கு இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து கைலாசரடி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து அந்த இடத்துல இருந்தார். அங்கே ஒரு மணி இருக்கும். அந்த மணியினுடைய ஒளி வந்து 100 யோசனை தூரம் போ கேட்குற அளவுக்கு வந்து அந்த மணியினுடைய ஒளி இருக்கும். அந்தளவுக்கு அதனுடைய சவுண்டு வந்து 100 யோசனை தூரம் வந்து கேட்கும். இந்த மண்டபத்தை சுற்றி வந்து கிட்டத்தட்ட 100 சிங்களத்தவர்கள் வந்து அதற்கு வந்து காவலுக்கு நிற்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் வந்து ஏவல் செய்வதற்காக அந்த இடத்த சுற்றி அந்த சிங்களவர்கள் வந்து இருந்தாங்க. இந்த இடத்தை வந்து அரசர்களுக்கு கூட இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு இடம். நான் சொல்கிறது வந்து சும்மா அற்பமாக அப்படின்னு நினச்சிக்காத, அழகான சிங்கள தேசம் இது தான்ப்பா அப்படின்னு சொல்லி அகத்தீசனார் வந்து தன்னுடைய மாணாக்கனான புலத்தியருக்கு வந்து அதை சொல்கிறார். அப்போது இப்படிப்பட்ட இந்த ரிஷிகளும் சித்தர்களும் முனிவர்களும் வாழக்கூடிய அந்த நாடு, அது ஒரு நாடுன்னே சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடம் அந்த நாடான அந்த தங்க மண்டபம் வந்து இப்படி தான் இருக்கும். இதுக்கு பேர் ஒரு யோகாந்த மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான்
நான் முன் சொன்ன அந்த கைலாய ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு ரிஷி அவர், நான்கு யுகம் கண்ட ஒரு ரிஷி அவர், மகேஸ்வர சித்துக்கள் வந்து கொண்டவர் அவர், இந்த நிலத்தில் வந்து ஒரு ரிஷியாக வந்து வாழ்ந்தவர் அவர். அவர் வந்து அந்த மண்டபத்தினுடைய மையத்தில் வந்து அவர் இருந்தார். இவர் எப்படி வந்து இவ்வளோ பெரிய ஆள் எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தார் அப்படின்னு கேட்டால், ஒரு யுகத்தில் வந்து பிரம்மதேவர் வந்து அவருக்கு சாபம் கொடுக்க போக, அந்த சாபத்தில் வந்து அவர் ஒரு தேவ ரிஷியாக இருந்தவர் கைலாய தேசத்தை, கைலாயகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த விட்டுட்டு அதிலிருந்து வெளியே வந்து இந்த மகிமை ஒரு இந்திய இந்த ஒரு மண்டபத்தில் வந்து அவர் தங்கலாச்சு. அந்த கைலாய ரிஷிய சித்தர்கள், அந்த மகிமையாய மகிமை பொருந்தி அந்த கைலாய ரிஷிய சித்தர்கள் எல்லாம் துதியோடு அந்த தேவதா மண்டபத்தில் கொண்டு போய் நடுவில் வந்து வச்சு அவர்கள் வந்து போற்றி பாடுவார்கள் அப்படின்னு வந்து அகத்தீசனார் சொல்கிறார். இப்போது அவர்கள் போற்றி பாடும்பொழுது அவர்கள் போய் என்ன கேட்குறாங்களாம் அந்த தேவ ரிஷிகிட்ட, இவ்வளோ ஒரு அழகான ஒரு தேவ ரிஷியே, நான்கு யுகம் கண்ட தேவ ரிஷியே, இத்தனை அறிவும் இத்தனை சித்துக்களும் வாய்க்கப்பட்ட தேவ ரிஷியே, நீங்கள் வந்து ஒரு தங்கமான இந்த மண்டபத்தில் வாழக்கூடிய தேவ ரிஷியே, எங்களுக்கு வந்து இந்த நான்கு யுகங்களினுடைய மர்மங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுங்க, உங்களுடைய அந்த அறிவெல்லாம் வந்து எங்களுக்கு போதித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சித்தர்களும் முனிவர்களும் வந்து அவர்கிட்ட வேண்டி கேட்கும் பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறாராமா, காயாதி கற்பம், காயகற்பம் முறை இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்டு, வெகு காலம் இருக்கணும் மகனே, நீ வந்து காயகற்பமாகிய அந்த மருந்துகள் உண்டு, நீ வந்து வெகு காலம் இருக்கணும், நீ வந்து கண்ணபிரான், கண்ணபிரான் தக்களோடி இந்த நடுவில் கண்ணபிரான் தக்களோடி நீ வந்து அதனால கவனத்தை வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் காலாடி நமஸ்காரங்கள் செய்து நீ வந்து நிறைய சித்தரூபம் பெற்று விடணும், இந்த சித்தரூபம் வந்து உனக்கு வந்து எப்படி இருக்குன்னா எந்த விதமான ஒரு சித்துக்களுக்குமே ஈடுனை இல்லாத ஒரு ஒப்பான ஒரு வந்து சித்துக்களாக வந்து இது அமையும், இப்படிப்பட்ட அந்த சித்துக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கும் சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தேவ ரிஷி சொல்கிறாரு, சரி சொல்கிறேன் அப்படின்றது. இப்போ நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அந்த கதை அதுதான் உங்களுக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னால், நான் வந்து இப்படி வந்து ஒரு பெரிய சித்துக்களாக தேவ ரிஷியாக நான் வந்து அந்த இறைநிலையோடு இருந்தேன், ஒரு நாள் வந்து பிரம்மதேவர் வந்து என் மேலே கோபப்பட்டு ஒரு சாபம் கொடுத்துட்டாரு, நீ வந்து இந்த மாதிரி பூ உலகுக்கு வந்து நீ பிறப்பெடுத்து போவாய் அப்படின்னு சொல்லி அவரே சாபம் கொடுத்து நான் அங்கேருந்து அந்த கைலாயகிரி விட்டு கீழே வந்தேன். சாபம் கொடுத்த அதே பிரம்மதேவரே வந்து எனக்கு உபதேசமும் செய்ய வந்து உபதேசமும் செஞ்சார், எது நல்லது எது கெட்டது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுங்க மாதிரி எல்லா உபதேசங்களும் செஞ்சார். ஆனால் நான் அதில் காதில் வாங்கிக்கிட்ட பாட்டையே காணோம், நான் அதை ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கல, கடிசான அந்த காது போல் அந்த அதில் கேட்டும் கேட்காத மாதிரி அப்படிங்கிற மாதிரியே நான் வந்து இருந்துட்டு நான் எங்கே போனேன் அப்படின்னு சொன்னால், தேவர்கள் வாழக்கூடிய அந்த தேவ அரசன் இருக்கார் இல்லையா இந்திரன், அந்த இடத்துக்கு வந்து நான் போனேன். அங்கே போயிட்டு வந்து தேவர்களினுடைய அரசர்கள்ட்ட நிறைய அவரை வந்து தொந்தரவு பண்ணி நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்க, அவர் என்ன சொன்னார்னா, அந்த அவர் கொடுக்கக்கூடிய உபதேசங்கள்லாம் வந்து நிறைய இருந்தது. அப்போது பிரம்மதேவர் எனக்கு மறுபடியும் உபதேசம் பண்ணுறாரு, வேண்டாம் பண்ணாத, நீ வந்து உன்னுடைய மூதாதையர்களும் உன்னுடைய வழி வந்தவர்கள் எல்லாமே வந்து நம் இதை சேர்ந்தவங்க தான், நீ வந்து அதை பற்றி பின்பற்றி நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் அதை பற்றி எதையுமே காதில் வாங்கிக்கல, நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்படியே போக 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 பல பிறவிகள் பல ஜென்மம் வந்து ஜனித்து இறந்து நான் அப்படியே பல காலம் போகுது. அப்படி போய் இருக்க ஒரு சித்தரோ ஒரு ரிஷியோ முனிவர் மாதிரி ஆக போக என்னுடைய ஞானம் வந்து தெளிவு வரும்பொழுது அப்போ தான் எனக்கு எப்படியெல்லாம் தோணுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து எல்லாமே பொய், இந்த உடல் அப்படின்னு இருக்கு பார்த்தியா, இது வந்து எந்த காலத்துலேயும் வந்து மண்ணாக போகக்கூடிய ஒரு உடல் தான் இது, இந்த உலக வாழ்க்கை எல்லாமே வெறுமனே பொய்யே, இந்த உலகம் எல்லாமே பொய்யே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சித்து நிலையை உனக்கு என்றைக்கு வாய்க்கப்பெறுதோ அன்னைக்கு வந்து இதெல்லாமே உனக்கு பொய்யா தோணி நீ வந்து அந்த பிரம்மலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கைலாயகிரியில் வந்து நீ திருப்பியும் பொய்யாமருவே அப்படின்னு சொல்லி அந்த சித்தநாதர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அகத்தீசனார் சொல்லி முடிக்கிறார். இப்போ இது கதை கேட்கும்பொழுது நம்ம சிங்கள தேசம் அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி அங்கே போய் யாரும் தேடிட்டுலாம் இருக்கக்கூடாது, இது முழுக்க 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 நம்மளுடைய உடம்பை பற்றியே பேசப்பட்ட ஒரு இடம், மண்டபம் அதாவது பொய்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆறு ஒரு ஒரு குளம் நிரம்பிய இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய மண்டபம் அப்படின்னு சொன்னால்,
இந்த தலை இருக்கு இல்லைங்களா, அவர் அதை பற்றி தான் பேசுகிறாரு. இந்த தலைக்கு இருக்கக்கூடிய நடுவில் இருக்க அந்த தண்ணி நிரம்பிய இருக்கக்கூடிய இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மண்டபம் தான் வந்து இந்த மூளைப்பகுதி. அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கைலாயகிரி அந்த நாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் நம்மளுடைய பீனியல் கிளாண்ட், அதாவது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல ஞானம் கூடும் பொழுது அந்த இடம் சுற்றியும், ஏன் அது வந்து தேவர்கள் வாழக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மளுடைய நியூரான்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இந்த சிக்னல் ரிசெப்டர்ஸ். அது எப்போ ஆக்டிவ் ஆச்சோ நம்மளுக்கு வந்து அந்த ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகும்பொழுது நம்ம அந்த ஒளி பொருந்திய இடத்த வந்து அந்த இடத்துல பார்க்கலாம். தங்கம் போல் அந்த இடம் வந்து ஜொலிச்சு மின்னும். போகநாதர் சொல்வார்ல, உன்னுடைய கண்ணே கூசி போகும் அப்படின்னு சொல்லுவார். மனோன்மணி தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான். ஸோ இதைத்தான் வந்து அகத்தீசனார் சிங்கள தேசம். அப்போ சிங்கள தேசம் அப்படின்னா என்னென்னா, ஏன் அதை சிங்கள தேசம் ஏவல் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இந்த இடம் இந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த ஈத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வேலை செய்யணும்னா சிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிங்கன்ற மந்திரத்தை உச்சரித்தா தான் அந்த இடத்துல அது வேலை செய்யும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சமம். அப்போது அந்த கைலாய ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவர் எதை மறைச்சி சொல்கிறாருன்னா, நம்மளுடைய மூன்றாவது கண், நம்மளுடைய பீனியல் கிளாண்ட் ஆக்டிவேஷனை தான் அந்த இடத்துல சொல்கிறாரு. ஸோ சித்தர்கள் எல்லாம் துதித்து போற்றி அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லியிருப்பார். துதித்து போற்றினா அந்த சிங்கன்ற வார்த்தையை துதித்து போற்றும் பொழுது அந்த இடத்துல நம்மளுடைய கவனத்தை கொண்டு போய் அந்த இடத்துல வைக்கும் பொழுது அந்த இடம் தங்கம் போல் ஜொலித்து மின்னும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாரு. இன்னொன்று என்னென்னா, கண்ணபிரான் அப்படின்னு சொல்லும்பொழுது இரண்டு கண்ணுக்கு மத்தியில், நம்ம என்ன ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்மளுடைய மூன்றாவது கண் அந்த பீனியல் கிளாண்ட் எங்கே இருக்கும், இந்த ரெண்டு இந்த மத்தியில் இப்படி ஒரு கிராஸ் போட்டோம்னா இதுக்கு சரியே இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ புருவ மத்தி தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு தெரியும். அப்புறம் காலோடி கால் அப்படின்னு என்ன சொல்லணும்னா, இது சித்த இதில் போகிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கால்னால் மூச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த காலோடினா இந்த இரண்டையும் மூச்சை அடக்கி புருவ மத்தியில் வந்து யார் வந்து தியானத்தை குவிக்கிறார்கள், கவனத்தை குவிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து அந்த கைலாயகிரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் கைக்குள்ளாகும். ஒன்ஸ் அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கை எல்லாமே பொய்யா போகும், உன்னுடைய உடல் அழிஞ்சிரும் அப்படின்னு உனக்கு தெரியும், இந்த உலகமெல்லாம் பொய் அப்படின்னு உனக்கு தெரியும், நீ வந்து சித்து நிலை பெற்ற ஒரு சித்தனா நீடுவுளி காலம் வாழ்வை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்படியே கதை போக்கில் மாற்றி திருப்பி சொன்னது தான் இது. இது இன்றைக்கி படிக்கும் பொழுது முதல்ல அப்படியே என்னடா இது அப்படின்னு படித்தேன். அகத்தீசனார் ஒரு திட்டு வேற திட்டுனேன். கடைசியில் ஏதோ அவரே புத்தி சொன்ன மாதிரி இதனுடைய உண்மை அர்த்தமும் எனக்கு வந்து அவரே புரிய வச்ச மாதிரி புரிஞ்சும் போச்சு. புரிஞ்சதுக்கப்புறம் புரிஞ்சிடுச்சு சரிங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி, வணக்கம்.